ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். யோவான் 13:14. ஜெனரல் ஜார்ஜ் சி மார்ஷல் அவர்கள் பென்னிங்டன் கோட்டையில் இருந்த காலாட்படையின் பொறுப்பை ஏற்றபோது அந்த இடம் அழிந்து போகும் நிலையில் இருந்தது. குறிப்பிடும் முன்னேற்றத்திற்கான கட்டளைகளை பிறப்பிப்பதற்கு பதிலாக சாதாரணமாக பெயிண்டிங் பிரஷ், புல் தரையை சரி செய்யும் கருவிகள், இன்னும் இதுபோன்ற கருவிகளை எடுத்துக்கொண்டு வெளியே கிளம்பினார். அங்கு போய் தனக்கு ஒதுக்கப்பட்டிருந்த குடியிருப்பில் வேலை செய்ய ஆரம்பித்தார். மற்றவர்களும் அதேபோல் தங்கள் பகுதியை சுத்தம் செய்ய ஆரம்பித்தனர். பிறகு அந்த முகாம் முழுவதிலும் அதேபோல் சுத்தம் செய்துவிட்டனர். பென்னிங்டன் கோட்டை ஒளிமிக்கதாக மாறியது. செயல்முறை மூலம் தலைமைத்துவம் கொடுத்து முகாமின் நிலையே மாற்றப்பட்டுவிட்டது. அநேகர் தலைவர்களாக வேண்டும் என விரும்புகின்றனர். சிலர் தலைமை தாங்குவதற்கு ஏற்ற இயல்புகள் இல்லாமலேயே அதை எப்படியாயிலும் பிடித்துவிட வேண்டும் என ஏதேதோ தவறான முறைகளையும் பின்பற்றுகிறதை பார்க்க முடிகிறது. தலைமையேற்று மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தலைமை ஏற்க விரும்புகிறோமா, அல்லது நம்மில் மாற்றத்தை, சுயத்தில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என விரும்புகிறோமா? எப்படிப்பட்ட தலைவராக இருக்க நாம் விரும்புகிறோம்? அரசன் எப்படியோ அப்படியே குடிகளும் என்று கூறுவர். நல்ல தலைவர்களை காண்பது மிகவும் அரிதாகி வருகின்ற காலம் இது. தலைமை தாங்குவதற்கு தலைவர்கள் ஆக விரும்பாமல் தலையாயவர்களாக இருக்கவே சிலர் தலைவர்களாக விரும்புகின்றனர். எதிலும் எங்கும் தாங்கள்தான் தலையாக இருக்க வேண்டும் என நினைக்கின்றனர். கிறிஸ்துவின் தலைமை தாழ்மையின் சின்னம். கண்பால் மற்றவர்களை ஈர்க்கும் தலைமை அது. தன்னைப்போல் மற்றவர்களை மாற்றும் தலைமை ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக. ஆமேன்.